அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குழுவோடு சந்தித்து எங்களுக்கு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ள 6 இடங்களுக்கான தொகுதிகளை அடையாளப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் நாளை காலை பேசி இறுதிப்படுத்தப்படும். சார், நம்முடைய தரப்பில் என்னென்ன தகவல்கள் கேட்டு கொடுத்துக்கோங்க சார். இன்று மாலை பேசலாம் அல்லது நாளை காலை பேசலாம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதிப்படுத்தப்பட்டுவிடும். அது தற்போது பங்கிட்டுக் கொள்ள தற்போது வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை. உத்தேசமே இல்லை. இறுதிப்படுத்தப்பட்டால் தான் வெளியிடப்படும். உத்தேசமாக வெளியிடுகிற முறை தவறானது. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள் தலைமையிலான தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் என்னென்ன தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடவிருக்கின்றது என்பது குறித்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம். என்னுடன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பா அப்துல் சமத் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் கோவை உமர் அவர்களும் பங்கு கொண்டார்கள். சில விருப்பங்களை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்பில் எங்களுடைய விருப்பங்களை செவிமடுத்தார்கள். மீண்டும் மாலை பேசவிருக்கின்றோம். ஆம்பூர் வாணியம்பாடி உள்ளிட்ட தொகுதிகளில் ஐயமல்ல கேட்டிருந்தா சொன்னாங்க. உங்களுக்கும் செல்வாக்குள்ள ரெண்டு பேருக்கான தொகுதியில் ஒரு சில தொகுதியில் வந்து ஒரே தொகுதியாக வரும். அதே மாதிரி தொகுதிகளில் இப்போ நீங்கள் எதுவும் கேட்டிருக்கீங்களா? இல்லை, நான் அது பற்றியான எந்த விவரமும் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. மாலை இறுதி செய்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளை குறித்து அறிவிப்பார். நீங்கள் கொடுத்த தொகுதியில் ரெண்டு தொகுதியில் திமுக ஏற்றுக்கொண்டதுன்னு எடுத்துக்கலாமா? திரும்ப பட்டியலில் அப்படி சொல்ல முடியாதுல்ல. முதலில் என்னென்ன தொகுதிகள் கிடைக்கின்றது என்பதை பொறுத்து தான் வேட்பாளர் தேர்வு எங்களுடைய தலைமை நிர்வாகக்குழு கூடி முடிவு செய்யும். கடந்த முறை நாகப்பட்டினத்தில் போட்டிட்டீங்க, இந்த முறை வாய்ப்பு இருக்கா? எல்லாமே மாலையில் நடக்கக்கூடிய அடுத்த கட்ட கூட்டத்திலே தான் முடிவு செய்யப்படும். நன்றி. இன்று மதியம் போலாமா? இன்று மதியம் அண்ணா அறிவாலயத்தில் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள், எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவுறுத்தல் படி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் 2021 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் பெறுவது என்பது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் ஐயா அவருடைய ஆணையின்படி, மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களும், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் பாரதி அவர்களும், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதரட்சகன் அவர்களும், மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அமைப்பாளர்கள் திரு சிவகுமார் அவர்கள், திரு சிவா அவர்கள், திரு நாஜிம் அவர்களும் கலந்து கொண்டு பேசுவதற்காக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் அவர் தலைமையில் நானும் நான் மிகு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களும்
அன்புக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். மொத்தமுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எத்தனை இடம் என்பது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முறையில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அவர்கள் சில கருத்துக்களை எங்களிடம் கூறினார்கள். எங்களுடைய கருத்துக்களையும் அவர்களிடம் நாங்கள் பரிமாறிக்கொண்டு அவர்கள் கூறிய கருத்துக்கள் எங்களுடைய கட்சியுடைய தலைமையில் கூறி எங்கள் கட்சியுடைய தலைமையினுடைய அறிவுறுத்தல் படி மறுபடியும் வந்து அவர்களை சந்திப்பதற்காக இருக்கிறோம். இது சம்பந்தமாக எங்களுடைய புதுச்சேரி மாநில பொறுப்பாளராக இருக்கிற மரியாதைக்குரிய தினேஷ் குண்டுராவ் அவர்கள் அவங்கள சந்திக்க இருக்கிறோம். இப்போ அதற்கு பிறகு எங்களுடைய தலைமையினுடைய ஒப்புதலோடு அவருடைய என்ன கருத்துக்களை கூறுகிறார்களோ அதற்கு பிறகு வந்து இங்கே சந்திப்பதற்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். எவ்வளோ கேட்டீங்க, எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இது வந்து எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசலை, குறிப்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். யார் தலைமையில் புதுச்சேரியில் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறீங்க? இது சம்பந்தமாக கட்சி தலைமையில், அதாவது இது சம்பந்தமாக குறிப்பாக வந்து யார் தலைமை யார் தலைமையில் சம்பந்தமான கருத்து எழவில்லை. 20 சமமாக பிரிச்சுக்க போகிறீங்க, 15 தொகுதி 15 தொகுதிங்கிற ஒரு கருத்து நிலவுது, உண்மைதானா? அது போன்ற எந்த விதமான பேச்சுவார்த்தையில் இது போன்ற எந்த விதமான கருத்துக்களும் வரவில்லை. குறிப்பாக நாங்கள் வந்து எங்களுடைய பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது. அவர்கள் சொன்ன கருத்துக்களை எங்களுடைய கட்சி தலைமைக்கு தெரிவிப்போம். எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு என்ன என்ன சொன்னோன்றதையும் அவங்களுக்கு தெரிவிப்போம். சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன் சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 6 தொகுதிகளை அடையாளம் காணுவதற்கான பேச்சு முதல்கட்ட பேச்சுவார்த்தை இந்த காலையில் நடைபெற்றது. நாங்கள் ஒரு பட்டியல் தொகுதிகளை அவங்ககிட்ட கொடுத்துருக்குறோம். அவங்க சில பட்டியல்களையும் எங்கிட்ட ஆலோசனையாக கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பட்டியலையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாங்கள் தலைவர் வந்த பிறகு கன்சல்ட் பண்ணி சாயங்காலம் சொல்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, சாயங்காலம் நீ கூப்பிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடியுது. தொகுதியோட பெயர் சொல்ல மாட்டேங்க, எத்தனை தொகுதி ஒத்து போயிருக்குன்னு சொல்லுங்க. இல்லை, அதாவது பெரிய இது இல்லை, அதாவது கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்குது. ஆமாம், சிலதில் அவங்களுக்கும் எங்களுக்கு வேறு பல கட்சிகளையும் கன்சல்ட் பண்ணுங்கிறாங்க. அவங்க இதே கிளைம் வந்து வேறு சில கட்சிகள்கிட்ட இருக்குது, அதையும் நாங்கள் கன்சல்ட் பண்ணுங்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரை எங்களுக்கு சில தொகுதிகளில் ஆட்சேபணம் இல்லை, மற்ற கட்சிகளையும் கேட்டால் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. எனவே அது வந்த பிறகு அவங்களும் இப்போ அவங்களும் வர சொல்லிருக்காங்க. வந்த பிறகு கேட்டுட்டு இறுதியாக இன்னைக்கு மாலைக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்னு தெரியும். நாளைக்கு திமுக தரப்பிலிருந்து வேட்பாளர் பட்டியல் வெளியிடணும் சொல்லியிருக்காங்க, அதனால் இன்றைக்குள்ளவே அனைத்து முடிக்கணும்னு ஏதாவது வலியுறுத்தல் தான் சொல்லுங்கள். இல்லை, அவங்க வந்து எல்லாத்தையுமே சீக்கிரமாக முடித்தா எல்லாருக்கும் நல்லது தான், திமுகவுக்கு மட்டும் இல்லை. இப்போ நாங்களும் தொகுதிகளை அடையாளம் கண்ட பிறகு அப்புறம் வேட்பாளர்கள் தேர்வு போக்குவரத்து ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த இது இருக்குது. அந்த இப்போ வேறு சனி ஞாயிறில் நாமினேஷன் தாக்கல் பண்ண முடியாதுன்னு வேறு தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கு. ஆகவே ரொம்ப எவ்வளவு விரைவாக முடிக்கிறோமோ எல்லாருக்கும் அதை அர்ஜி இருக்குங்கிறது உண்மை தான். ஆமாம், சரி, நன்றிங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 6 தொகுதிகளை பெற்று அந்த தொகுதிகளை இனம் காணுகின்ற நிகழ்வு திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் பொருளாளருமான திராவிட முன்னேற்றத்துடைய பேச்சுவார்த்தை குழு தலைவர் அண்ணன் டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவிடமும் மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்களின் சார்பில் நானும் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற அண்ணன் செந்திலட்சுமன் அவர்களும் அண்ணன் ஆவடி அந்திரிதாஸ் அவர்களும் பேசி ஒரு சுமூக முடிவுக்கு வந்திருக்கின்றோம். முடிவை இன்று மாலை தலைவர் வைகோ அவர்களிடம் அவர்களும் திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர் இன்னும் 55 நாட்களில் அன்னை தமிழ்நாட்டின் அரியணையில் ஏறி தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களும் அறிவிப்பார்கள் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் மூலம் தெரிவிக்க விரும்புகிறேன். அடையாளம் காணப்பட்டு விட்டது, சுமூகமாக முடிந்திருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை இரண்டு தலைவர்களும் அறிவிப்பார், உத்தேசமெல்லாம் தலைவர்கள் அறிவிப்பார், மகிழ்ச்சி.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டோக்கியோ 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.